ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு லாஸ் பெஞ்ச் கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏடபிள்யூஎம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ ஏடபிள்யூஎம் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பெரிய பிரச்சனை ஏடபிள்யூஎம்ல ரீலோடு. நம்ம வந்து ஒரு புல்லட் அடிச்சுட்டு டக்குன்னு கண்ணு மாற்றதுக்குள்ளே ரீலோட் ஆகிடும். ஸோ இந்த பிரச்சனை நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூஎம்ல ரன்னிங்கில் எப்படி வந்து ஹெட்ஷாட் அடிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயம், அது மட்டும் இல்லாமல் பிசி பிளேயர் மாதிரி நீங்கள் எப்படி ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக எப்படி புரிய வைக்க முடியுமோ அது மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும், பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எண்டில் ஒரு லைக் மட்டும் நம்ம சேனலுக்கு தந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டம் ஹெச்ஓடி அண்ட் சென்சிட்டிவிட்டி. ஸோ ஏன் இது வந்து நான் இங்கே வச்சிருக்கேன் ஒரு டிப்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எதுன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டம் ஹெச்ஓடி அண்ட் சென்சிட்டிவிட்டி தான் ஏடபிள்யூ யூஸ் பண்ணுறத பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் இதில் பண்ணணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் சென்சிட்டிவிட்டியை வந்து உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ, உங்களால் எப்படி ஏடபிள்யூஎம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது, நான் பார்த்தீங்கன்னா 75 அது மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் மாற்றிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பெஸ்ட் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ண உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து, இதுக்கு நான் ஜென்ரலாக ஒரு லாஸ்ட்டில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, இப்போ இது செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்னோடய இது பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் வந்து போதில் அங்கே வந்து ஏடபிள்யூஎம் ஸ்னைப்பிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மலில் இருக்கும், அதை வந்து ஓல்ட் ஆன் ஃபயரில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபயர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புல்லட் போயிடும். ஸோ நீங்கள் வந்து அதை ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோப் வரும், அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து கை எடுத்தீங்கன்னா புல்லட் போகும். ஸோ இதற்கான ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்ட் ஆன் ஃபயர், ஓல்ட் ஆன் இது. ஸோ இதை நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் பண்ணோம், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயிக் வெப்பன் ஸ்விட்ச் நாங்கள் கிளிக் பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏன் ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு அது வந்து பின்னாடி நான் ஒரு டிப்ஸில் சொல்கிறேன், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் லைனாக பண்ணினே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த குயிக் வெப்பன் ஸ்விட்ச் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கன்னு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்கன்னா இதை இங்கே நான் காமிப்பேன் பாருங்கள், இந்த கீழே இருக்கிற கன்னு வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குயிக் வெப்பன் ஸ்விட்ச்க்கான பட்டனு. ஸோ இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இது நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் தான் பிசி பிளேயர் மாதிரி ஏடபிள்யூ யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு, இப்போ நம்ம செகண்ட் டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீலோட் வித்தவுட் ரீலோட் எப்படி நீங்கள் ஏடபிள்யூ யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரீலோட் ஆகாமல் எப்படி நீங்கள் ஏடபிள்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஃபயர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அந்த குவிஸ்ட்டு சிம்பிளியோ இல்லை பேன் வச்சுருந்திங்கன்னா பேன் சிம்பிளியோ அதை ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதால நீங்கள் வந்து ரீலோட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ நான் இருந்தாலும் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ரீலோட் ஆயிடுது ப்ரோ அப்படின்றீங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற ஃபாஸ்ட்டு பற்றல, நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஏடபிள்யூஎம் வந்து புல்லட் வெளியில் போன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபயர் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க ஃபிஸ்ட்டு சிம்பிளை. ஸோ இது மாதிரி பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ரீலோட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ரீலோட் ப்ளஸ் இருக்கும் பார்த்தீங்களா சில ஸ்கின்னு, அதுக்கெலாம் நீங்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கான ரீசன் அதுதான், நீங்கள் வந்து டக்குன்னு வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணாமல் அடிக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ்னே சொல்லலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் ஓகே, தெரியாதவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர்ஸ்லாம் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ நெக்ஸ்ட்டாக ஒரு தேர்ட் டிப்ஸ் சொல்லுவேன். தேர்ட் டிப்ஸ் கிடையாது, இது செகண்ட் டிப்ஸ்லேயே ஒரு ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணாமல் அடிக்கிறதுக்காக தான். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் இப்போது வாண்ட் டு கில்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஏடபிள்யூஎம் அடிப்பாங்க, டக்குன்னு வந்து அவங்க கையில் இன்னொரு ஏடபிள்யூஎம் வரும், அதுவும் இல்லாமல் அவங்க டக்குன்னு ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு போயினே இருப்பாங்க முடிச்சுட்டு. ஸோ க்ளூவால்லாம் பார்த்தீங்கன்னா செதர் விடுவாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன, இதை எப்படி அவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த செகண்ட் டிப்ஸில் இன்னொரு கேட்டகரியில் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த எப்படி நம்ம வந்து ஸ்னைப்பிங் அது பேர் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அந்த டபுள் ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணும்போது எப்படி நீங்கள் அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டில் ஓட்டு பாருங்கள், நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு டபுள் கன்னை வந்து ஸ்விட்ச் பண்ணி அடிக்கிறது. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ் ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ண சொல்லியிருப்பேன், குயிக் வெப்பன் ஸ்விட்ச். ஸோ அது இதுக்கு தான் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஏடபிள்யூஎம் கையில் எடுத்துகிட்டு இன்னொரு ஏடபிள்யூஎம் டக்குன்னு கையில் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு ஏடபிள்யூஎமோ இல்லை கன்னையோ கையில் எடுத்துக்கினிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஏடபிள்யூஎம்ல புல்லட் அடிச்சுட்டு அந்த வெப்பன் ஸ்விட்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்று மாதிரி இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கன் எடுத்தீங்களோ அது வந்து கையில் வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கன் எதுவுமே எடுக்காமல் பேன் எடுத்திருந்தீங்கன்னா, ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள்
அந்த ஃபயர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து அந்த குயிக் வெப்பன் ஸ்விட்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கையில் வந்து பேன் தான் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு AWM ஒரு தடவை எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு AWM எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இன்னொரு AWM கையில் எடுத்துருங்க. ஸோ அதில் ஷூட் பண்ணிவிட்டு உடனே இந்த குயிக் வெப்பன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ இந்த குயிக் வெப்பன் ஸ்விட்ச் பட்டன் இருக்கு பார்த்திங்களா, இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃபயர் பட்டனுக்கு, இப்போ ஃபயர் பட்டன் வந்து ரைட் சைடு வச்சுருக்கீங்கன்னா இதை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பக்காவாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து க்ளூ வால்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு எனிமே அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, க்ளூ வால் பிரேக் பண்ணுறது. ஓகே, இப்போ இது பாருங்க நான் எப்படி அடிக்கிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு அடிக்கிற அடி அடிக்கிறனா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு AWM கையில் வருது, டக்குன்னு அடிக்கிறேன் டக்குன்னு அடிக்கிறேன், அவள் தான் அடிச்சு முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குயிக் வெப்பன் ஸ்விட்ச் பட்டன் தான். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களால் வந்து ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பக்காவாக அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். இது ஒரு டிப்ஸு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூணாவது டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்டாக்கிங் டிப்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து AWM யூஸ் பண்ணும்பொழுது எனிமியை எப்படி அட்டாக் பண்ணணும்னா, எனிமியை வந்து உங்கள் ஆங்கிளுக்கு வர வைக்கணும், அதாவது உங்கள் ரெட் மார்க்குக்கு வர வைக்கணும். ஸோ AWM பொறுத்த வரையும் அதுதான், நீங்கள் வந்து இதுவே ஓடுற எனிமியை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தப்பு, அவன் மேலேயே வச்சு அடிப்பீங்க, மிஸ் ஃபயர் ஆகிடும். அது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், பாண்டு கில்லாக இருக்கட்டும் சரி, அங்குஷாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் எனிமியை வந்து அவங்க வர விட்டு அடிப்பாங்க. இப்போ நான் எப்படி அடிக்கிறேன், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வர எனிமியை வந்து வர விட்டு அடிக்கணும். ஸோ இது மாதிரி வர விட்டு அடிக்கும்பொழுது தான் நீங்கள் வந்து AWM பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் எனிமி மேலே வச்சிங்கன்னா அப்படியே அவங்க ட்ரேஸ் பண்ணினு போயினே இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் போவோம். அதுவும் இல்லாமல் அவங்க நீங்கள் அடிக்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க, மிஸ் ஃபயர் ஆகிடும், அவங்க முன்னாடி போயிடுவாங்க, அவங்க புல்லட் வந்து பின்னாடி போவோம். ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. எனிமி ஓடுறாங்களா கொஞ்சம் முன்னாடியே அந்த ஆங்கிளை வச்சுக்குவாங்க, வச்சுட்டு கரெக்டாக எனிமி அந்த இடத்துல வரும்போது ரெட் டாட்டில் அடிச்சிருங்க பட்டுனு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் டிப்ஸு. ஸோ ஹெட் ஷாட் எப்படி ப்ரோ அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பக்காவாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லித்தராத ஒரு டிப்ஸ்னே சொல்லலாம். ஸோ ரன்னிங்கில் எனிமி ஓடி வராங்களா, ஸோ ஓடி வரும்பொழுது உங்களோட அந்த பிளாக் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு என்ன பண்ணுறீங்கன்னா எனிமி இப்போது இந்த ஸ்கோப்புக்கு உள்ளே என்டர் ஆகிறானா, எனிமி உள்ளே அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்கோப்புக்கு என்டர் ஆகும்பொழுதே உங்கள் அந்த பிளாக் கலர் கோடு இருக்குது பாருங்கள், அந்த டாட்டுக்கு இந்த லெஃப்ட் சைடு போகிற கோடோ ரைட் சைடு போகிற கோடோ எதுவாக இருக்கட்டும் அதை வந்து எனிமி தலையில் வைங்க. ஸோ எனிமி வந்து அந்த கோடுலேயே அப்படியே ட்ராவல் பண்ணினே வருவான், கரெக்டாக வரும்பொழுது ஹெட் அடிச்சிருங்க, கரெக்டாக ஹெட் வந்து அந்த சென்டருக்கு வரும்போது அடிச்சிருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிம்பிளாக க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, எனிமி வந்து அந்த ஸ்கோப்புக்கு உள்ளே என்டர் ஆகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பிளாக் கலர் கோடு இருக்குல்ல அந்த கோடு வந்து எனிமி மண்டையில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்படியே மண்டையிலே வச்சுக்கோங்க, கரெக்டாக எனிமி அந்த கோடுலேயே வரும், அந்த தலை வந்து அந்த கோடுலேயே வந்து இருக்கும், வந்து நேருக்கும்பொழுது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் அந்த ஹெட்டுக்கு வரும்போது அடிச்சிருங்க, கண்டிப்பாக ஹெட் விடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்டு நின்று இருக்க எனிமையெல்லாம் ஹெட் வந்து நீங்கள் ஈஸியாக அடிச்சிருவீங்க, அதை நான் சொல்லணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. ரன்னிங்லேயே எப்படி ஹெட் ஷாட் அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு டிப்ஸ் வந்து மேஜரான டிப்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயினான டிப்ஸ் என்ன, ஜென்ரலாக சொல்கிறேன் இது, இந்த மூணு டிப்ஸ் இதோடு முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் வந்து மெயினான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா AWM பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தேவை. உங்களோட ப்ராக்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் அப்படின்னே சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுத்தர மாதிரி உங்களால் வேறு எதுவுமே கற்றுத்தர முடியாது. நீங்கள் போயிட்டு AWM யூஸ் பண்ணும்போது நிறைய உங்களுக்கு தெரிய வரும். எனக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹெட்ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை நான் எந்த சேனலுமே பார்த்ததில்ல, நானே கற்றுக்கிற விஷயம் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எங்கே தேடினாலும் இருக்காது, ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எங்கேயும் இந்த ஹெட் ஷாட் எப்படி அடிக்கிறது அப்படின்றத சொல்லி தந்ததில்லை யாரும். ஸோ நானும் பார்த்தது கிடையாது. நானே பார்த்தீங்கன்னா இதை எப்போ கற்றுக்கணும்னா இன்னி காலையில் தான் கற்றுக்கினேன், அதுதான் உண்மை. நான் வந்து சும்மா கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது என்ன பண்ணேன்னா சும்மா ஹெட் ஷாட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ இதை எப்படி கற்றுக்கணும்னா அந்த கோடு மேலேயே எடிமி ஓடிடுவாங்க, அந்த ஹெட் வந்து அந்த கோடிலேயே வரும்போது டக்குன்னு அடிச்சிட்டேன். ஸோ இது வந்து நான் கற்றுக்கின விஷயம் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களோட ஜென்ரல் டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், ஒரு மாதம் வந்து தொடர்ந்து நீங்கள் AWM மட்டும் யூஸ் பண்ணுங்க, நீங்கள் செத்தா கூட பரவாயில்ல, AWM இல்லை கிளாசிக்கில் போய் விளையாடுங்க. கிளாசிக் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் கிளாசிக் விளையாடுறதுக்கு தான் அந்த கேமில் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராக்டிஸ் மோடு மாதிரி எடுத்து நீங்கள் போய் கிளாசிக் நிறைய விளையாடுங்க. AWM யூஸ் பண்ணி அந்த பவுண்டி டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, அதில் தான் AWM கிடைக்கும். அந்த பவுண்டி டோக்கன் வந்து FF டோக்கனை வந்து பவுண்டி டோக்கனாக 1 வீக் கன்வெர்ட் பண்ணி போட்டு விளையாடுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் என்ன தான் சொல்லித்தந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுக்கவே முடியாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுத்தர மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வேறு யாராலையுமே கற்றுத்தர முடியாது. ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் AWM வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் இந்த டிப்ஸு, பேசிக்காக மூணு டிப்ஸ் தான். இதை நீங்கள் பண்ணவே போதும், ரொம்ப ப்ரோ டிப்ஸ் அந்த டிப்ஸ் இந்த டிப்ஸு ஸ்பெஷலாலாம் எதுவுமே தேவையில்ல AWM-க்கு. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே அந்த குயிக் வெப்பன் ஸ்விட்ச் பட்டனை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு AWM யூஸ் பண்ணிட்டு அடிச்சுட்டு ஷார்ட் ரேஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட் கன் வச்சுருந்தீங்கன்னா டக்குன் குயிக் வெப்பன் ஸ்விட்ச் அமுங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபயர் வந்து 150 போயிடும், டக்குன்னு உங்கள் கையில் வந்து ஷார்ட் கன் வந்துடும், வரும்போது நீங்கள் அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். இதுவே நீங்கள் வந்து பேன் எடுத்துகிட்டு திருப்பி வந்து கன் எடுத்துகிட்டு அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு அந்த குயிக் வெப்பன்ஸ் வச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அடிக்கிறது ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணாவே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எனிமி முடிச்சுட்டு போயினே இருக்கலாம் ஐடபிள்யூ வச்சு. டபுள்யூடபிள்யூம்ல ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம் பிசி பிளேயர் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி அந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக வரும், நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்ல ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்தா மட்டும் ஸோ ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை.